விழுப்புரம் டு நாகப்பட்டினம் பைபாஸ் இது, சென்னை புதுச்சேரி திருச்சி அப்படின்ட்டு மேலே விட்டுட்டாங்க, இது போயிடுச்சு. இப்போ லோக்கல் பார்த்தீங்கன்னா மரகதபுரம், கண்டமானி, ஜானகிபுரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் போகிறது. இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. அந்த ஹீரோட்டில் நம்ம உள்ளே போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மேலே போயிடுது, பாண்டிச்சேரி போய் டேன் ஆகிட்டு மேலே திரும்ப ரிட்டர்ன் ஆகும். அப்படி தான் பாண்டிச்சேரி போகும், இல்லைன்னா போயிட்டு அப்படியும் வரணும். எதிர்வாட்டத்தில் போகக்கூடாதுன்றதே போக மாட்டேன், அதில் மேலே ஏற்றி தான் அனுப்புகிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டரில் இருக்க ஊர்களுக்கு 1.5 கிலோமீட்டர் சுற்றி உள்ளே விடுறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஸ்டாப் பண்ணுறேன், இங்கே பாருங்கள். இதான் திரும்ப அந்த பாண்டிச்சேரிக்கு போகிற வண்டி மேலே ஏறி திரும்ப இறங்கி திரும்ப ரிட்டர்ன் ஆகி இதில் உள்ளே போவோம். இந்த வழி தான் போகணும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து மரகதபுரத்துக்கு அந்தாண்ட பக்கம் இப்படி தான் டேன் பண்ணால் போயிடலாம். ஆனால் இதில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் நம்மளை சுற்ற விட்டு திரும்ப கொண்டு வராங்க. இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு ஒரு சப்வே போட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சப்வே போட்டிருக்கலாம், இல்லைனா பாதசாலைகளுக்கு எப்படி போகலான்றது ஒரு வழியை அமைச்சு கொடுத்துருக்கலாம், இல்லை இந்த பைபாஸை கொஞ்சம் எட்ட தள்ளி அமைச்சிருக்கலாம். எதுக்குமே இல்லாத இந்த இடத்துல ஒரு ரவுண்டாவனாவது போட்டு நம்ம உள்ளே போயிருக்கலாம். பாதசாலைகளுக்கும் வயதானவங்களுக்கும் சுற்றியும் தான் வர மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ வேணால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இல்லாத இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் ஆனிச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஓவர் டிராஃபிக் ஆகிடும், எதிர்க்கு வண்டி வரும் மோதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் போயிட்டு வெளியில் போயிட்டு வர முடியாது, வயதானவங்களும் போயிட்டு வெளியில் வர முடியாது. ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு தெரியல.